வெல்கம் டு ஹனி மிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேக வச்ச மக்காச்சோளம் முட்டை கழுவை சப்பாத்திங்க இது ஒரு காலை உணவுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்று கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் கருவேப்பிலை தழை சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு புல்ல சாஃப்டாக பிசிஞ்சு எடுத்துடலாம் நல்லா அப்புறமா இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நல்லா பசிஞ்சு விட்டுடலாம் இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கக்குள்ள இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வதக்கிடலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியது இல்லைங்க கண்ணாடி பதம் வந்தால் போதுமானது இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பொருள் வரதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கால் கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் குடமிளகாயும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி செய்கிறேங்க அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருக்கும் கொத்தமல்லி தழை சிறிதளவு வேக வச்சு வச்ச ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போது மக்காச்சோளம் வேக வச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா மீதியான மக்காச்சோளத்தை இந்த மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு முட்டையை எடுத்து முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் முட்டை நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறமா பேனில் சேர்த்துடலாம் பேனில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டை நல்லா வரப்பட்டதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சிறிதளவு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க என்னன்னா நம்ம சப்பாத்தி மாவுல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது இதை அப்படியே ஆற விட்டுடலாம் பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நல்லா சப்பாத்தி போல தேய்ச்சி எடுத்துடலாம் சப்பாத்தி அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் ஸ்டஃப்பிங் வச்சுட்டு நல்லா மடிச்சு விட்டுடலாம் நல்லா அப்புறமா இதுக்கு மேலே மாவு தூவிடலாம் மாவு தூவிட்டு பார்த்து தேங்க ஸ்டஃபிங் வெளிவராத அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சா போதுமானது இதுக்கு மேலே தேய்ச்சா ஸ்டஃபிங் வெளி வந்துடும் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் அப்புறமா தேய்ச்சி வச்சால் சப்பாத்திகளை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுடலாம் சிம்மில் வச்சிருங்க இல்லைன்னா தீஞ்சிடும் நெய் இல்லைனா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்றைக்கு பதிலாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ரெசிபியாக இருக்குங்க பாருங்கள் நம்மளுடைய மக்காச்சோளம் முட்டை கலவை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க இதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க இந்த ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி